வணக்கம் நண்பர்களே. சிஎஸ்கேக்கும் மும்பைக்கும் இடையே நடந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா அம்பையர் மேல ரோஹித் சர்மா வந்து செமையா வந்து கடுப்பா இருப்பாரு. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம வந்து பார்ப்போம். மேட்ச் வந்து ரொம்பவே சூப்பரா வந்து போச்சுங்க. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு 155 ரன்கள் எடுத்திருந்தாலுமே கூட நல்லா டஃப் கொடுத்துருப்பாங்க. சிஎஸ்கே வந்து கடைசி ஓவர்ல போராடி ஜெயிக்க வேண்டிய ஒரு சூழல் தான் வந்து இருந்துச்சு. அந்த மாதிரி சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியில வந்து டிபியூட் பிளேயரா கிளம்புறங்கன ஹிருத்திக் சொஹீன் இவர் பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாருங்க. இவர் வந்து 8th ஓவர் வந்து போட்டிருப்பாரு. அப்போ வந்து உத்தப்பா வந்து ஸ்ட்ரைட்டா வந்து பால தட்டி விடுவாரு. அந்த பாலை பாத்தீங்கன்னா சொஹீன் வந்து கேட்ச பிடிச்சிருப்பாரு. பால் வந்து பாத்தீங்கன்னா தரையில பட்ட மாதிரி இருக்கும், படாத மாதிரியும் வந்து இருக்கும். ஆனா நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து அவுட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொன்னாங்க. ரிவ்யூல வந்து பார்த்தாங்க. தேர்ட் அம்பையர் வந்து பல ஆங்கிள் மாத்தி பார்த்தாரு. கடைசியா ஒரு வழியா பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நாட் அவுட் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்தாரு. அந்த நேரம் தான் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து நாட் அவுட் கொடுத்த பிறகுமே கூட நாட் அவுட் கொடுத்தது வந்து தேர்ட் அம்பையர். ஆனா ரோஹித் சர்மா வந்து களத்தில் இருக்கக்கூடிய நடுவர்கள்கிட்ட வந்து வாக்குவாதத்தில் வந்து ஈடுபட்டுப்பாரு கோபமாய். ஏன்னா இது வந்து அவுட் நாட் அவுட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. தெளிவா வந்து கண்டிப்பா அவுட் நாட் அவுட் அப்படின்னு வந்து தெரியல, டவுட்டோடோட தான் வந்து இருந்துச்சு. ஆனால் மூன்றாவது ரவுண்டர் வந்து நாட் அவுட்னு வந்து கொடுத்துருப்பாரு. அந்த நேரம் தான் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து சமயம் வந்து கடுப்பாக இருப்பார். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அவுட்டா நாட் அவுட்டா அப்படின்னு. நன்றி.